ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் 5.0 கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம நாட்டோட மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களும் தீவிரமாக ஆலோசனை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆட்களோட ஆலோசனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. லாக்டவுன் 5.0 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. லாக்டவுன் 5.0 ஆட்டோ, பஸ்ஸு, காரு, மெட்ரோ, இல்லை டொமஸ்டிக் ட்ரெயின்ஸு, இல்லை ட்ரெயின், அப்புறம் வந்து ஏர்போர்ட் சர்வீசஸ் இதெல்லாம் இயங்குமா இயங்காதா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற உங்களுக்கு புரியும். இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாக்டவுன் 5.0 நம்ம பிரதமர் அவர்களும் நம்ம முதலமைச்சர் அவர்களும் தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான மருத்துவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, தொழிலதிபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் இந்த லாக்டவுனில் ஆலோசனை கரெக்டாக சொல்லுவாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாக்டவுன் 5ல பஸ்ஸு, காரு, டாக்ஸி, ஓலோ, உபரு, அப்புறம் ட்ரெயின், ஏர்போர்ட் சர்வீசஸ் இதெல்லாம் இயங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இது எல்லாமே இயங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆல்ரெடி வந்து மூணு ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்க. கிரீன், ஆரஞ்ச், அப்புறம் வந்து ரெட்டு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரெட்டுங்கிறது அபாய பகுதி, அபாய பகுதின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ எப்படி இந்த லாக்டவுன் 5.0 இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயங்குற மாதிரி ஆட்டோ இயங்கும், டாக்ஸி இயங்கும், அப்புறம் காரு, உபர் சர்வீசஸ்ஸு, அப்புறம் இது எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டொமஸ்டிக் ட்ரெயின்ஸ், அதாவது உள்ளூருக்குள்ளே போயிட்டு இருக்க ட்ரெயின் மட்டும் இயங்கும், அதாவது பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும் இயங்க ஆரம்பிக்கும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸு இல்லை வெளி மாநில போகிற ட்ரெயின் தான் வந்து இப்போதைக்கு இயங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இந்த அடுத்த இந்த லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் 15 டேஸ் சொல்கிறாங்க, இந்த 15 டேஸ் முடியிறக்குள்ளே அதுவும் இயங்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட் சர்வீசஸில் டொமஸ்டிக் மட்டும் இயங்கும், இன்டர்நேஷ்னலுக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து தொற்று வர்றதுனால இன்டர்நேஷ்னலுக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது. ஓகே, பப்ளிக் பஸ்ஸஸ் எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜோனு, கிரீனில் மட்டும் பப்ளிக் பஸ்ஸஸ் இயங்கும், குறுகிய அளவில் பஸ்ஸஸ் இயங்கும். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு 50 சீட்டு இருக்குன்னா வந்து 25 சீட்டு தான் வந்து நீங்கள் உட்காந்து போகணும். ஒரு சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் யாரும் உட்காரக்கூடாது, சமூக இடைவெளி விட்டு தான் இருக்கணும். பக்காவாக அந்த பஸ் வந்து கிருமி நாசினா போட்டு ரெடியாக இருக்கும். நீங்களும் பஸ்ல ஏறுறவங்களும் சானிடைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்டுதா மட்டும் தான் அந்த பஸ்ல அனுமதிப்பாங்க. அமௌண்ட் கொடுக்கிறது வாங்குறது கூட டிஜிட்டலா மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கார்னா எப்படி எங்கனா பொதுவா காருக்கு நான் சொல்லியறேன், அது உபரா இருக்கலாம், கால் டாக்ஸியா இருக்கலாம், இல்ல ஜெனரல் நம்ப வச்சிருக்க காரா தான் அது எப்படி இயங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்ல பின்னாடி ரெண்டு பேர், முன்னாடி டிரைவர் ஒருத்தர், இப்படிதான் வந்து இயங்கணும் காருக்கு. அதே வந்து பெரிய லக்ஸரி காரா இருந்துச்சுன்னா ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளிருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர், முன்னாடி அங்கே அதுக்கு முந்தின சீட்டில் ரெண்டு பேர், டிரைவர் சீட்டில் ஒருத்தர், இப்படி தான் வந்து காரில் போகணும். இதுதான் வந்து காரோட முறைகள். அது எந்த வாடகைக்காரர்களாக இருக்கட்டும், சொந்தக்காராக இருக்கட்டும், எந்த காராக இருந்தாலும் இதான் முறை. ஸோ அதே மாதிரி தான் ஆட்டோவுக்கும், ஆட்டோவில் வந்து பின்னாடி சீட்டில் ரெண்டு பேர் தான் உட்காரணும், நடு சீட்டு ஃப்ரீயாக இருக்கணும், அதே மாதிரி முன்னாடி ஆட்டோ டிரைவர் இருக்கலாம், இதுதான் ஆட்டோக்கு உள்ள முறை. இதே போல தான் எல்லாத்துக்குமே. அதே போல் மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து குறுகிய அளவில் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்குது. பட் இது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு இன்னும் தெரியலை. ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்து இயங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேனா இந்த கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இயங்க வாய்ப்பு இருக்குது. சென்னையில் வந்து இப்போதைக்கு பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஏரியாவனால சென்னையில் இப்போ கிடையாது, இயங்காது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே மெட்ரோ ட்ரெயின் இயங்கினாலும் அதில் வந்து நீங்கள் வந்து கேப் விட்டு தான் இருக்கிற மாதிரி, அதாவது சமூக இடைவெளி விட்டு தான் உட்கார்ற மாதிரி சீட்டர்ஸ் வந்து அலக்கி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லையும் ஒரு சீட்டுக்கு ஒரு அதிகபட்சம் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விட்டால் கூட அதுவும் ஒரு சமூக இடைவெளியை விட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆல்ரெடி விட்டுட்டாங்க, இதுவும் சமூக இடைவெளியை விட்டு தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த சர்வீசஸ் கவர்மெண்ட் தொடக்கி வச்சாலும் இது வந்து உங்களுக்கு வந்து சமூக இடைவெளியை விட்டு தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இதனால நம்ம அரசுக்கு வந்து பல 1000 கோடி ரூபாய் வந்து நட்டமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இது வந்து ஒரு சமூக தொற்றாக இருக்கிறதுனால இடைவெளி விட்டு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுது. இழப்புகள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு தான் நம்ம வந்து இந்த காலத்தை கடக்கணும்
அதனால வந்து அந்த ரெட் ஜோன் தவிர அதாவது ரெட்லயும் வந்து சில பகுதிகளில் சில வாகனங்கள் இயங்கும் ரெட் தவிர ஆரஞ்சு அண்ட் கிரீன்ல வந்து மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இயங்க ஆரம்பிக்கும் ஆட்டோ இயங்க ஆரம்பிக்கும் டாக்ஸினா இயங்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும் நீ பிற மாவட்டத்துக்கு போனால் இ பாஸ் வாங்கும் முறை திரும்பவும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு நீங்க இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது யூஸ் பண்ணாலும் உங்க கை கால்களை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சானிடைசர் இருந்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி சாதாரண சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் இது வந்து ஒரு ஒரு தொற்று இது வந்து ஈஸியாக நம்மளை தொட்டிக்கும் அதனால வந்து நம்ம சேஃப் பண்ணிக்கிறதுனால இதுல இருந்து பாதுகாத்துக்க முடியுங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சாமிராஜ் நன்றி வணக்கம் பை